ஐயா, அகத்தில் தோன்றும் ஒரு எண்ணமானது புறத்தில் உபயோகிக்க உதவுகின்ற எண்ணம் என்பதை எப்படி அறிவது? அதாவது நம்ம மனசுல வந்து எத்தனையோ தாட்டு வரும், சிலது புறத்துக்கு தேவையானதும் இருக்கும் தேவையில்லாம இருக்கும். இப்போ உதாரணமா நீங்க ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, அப்போ தேவையில்லாத எண்ணங்கள் என்னெல்லாமோ வந்துட்டு இருக்கும். இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில எண்ணம் வந்து, நம்ம அந்த ஊருக்கு போறோமே, இறங்கின உடனே வந்து எங்க ரூம் எடுத்து தங்குறது இல்லை எந்த ஹோட்டல்ல சாப்பிட்றதுன்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துன்னு சொன்னா, அந்த எண்ணம் வந்து உங்களை வழி நடத்துறதுக்கான எண்ணம். நீங்க அதை பின்பற்றி நீங்க ஒரு ஹோட்டலை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது ஒரு ஒரு லாட்ஜை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ அதை நீங்க ஒரு செயலுக்கு பயன்படுத்துறாரு இருந்தா பயன்படுத்திக்கலாம். இல்லை நடந்து போனதெல்லாம், நான் அந்த இதுக்கு மேலே அந்த ஊருக்கு போகும்போது நடந்த ஒரு தேவையான இல்லாத நட நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணெல்லாம் தானாக வந்துட்டு இருந்துச்சுன்னா அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்ம வந்து செயலுக்கு வழி நடத்துகிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அல்லது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருந்துப்பீங்க, நல்லா டேஸ்டாக இருந்துச்சுன்னா அதே இதை பழையபடி அந்த எண்ணம் வந்துன்னா நீங்கள் அந்த ஹோட்டலில் தேர்ந்தெடுக்கலாம். அல்லது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டது சரியா இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது, அந்த தாட்டு வந்துன்னா அந்த ஹோட்டலை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், அதுக்கு பயன்படுத்தி. மற்றபடி தாட்டுங்கிறது தேவை, எதுவும் தேவையானது தேவையில்லாது எல்லாமே வரத்தான் செய்யும். செயல வழி நடத்துறதுக்கான தாட்டு ஒன்று தான் பயன்படுத்தி. மாடர்ன் புத்திசம் இன்சிஸ்ட் ஆன் த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் லிவிங் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட், த பவர் ஆஃப் நவ், டஸ் இட் சப்போர்ட் பிரவாகம் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவிஎஸ் துபாயில் வந்து கேட்டு. அதாவது இவங்க வந்து எதையுமே வந்து நம்ம ஒரு பயிற்சியா பண்ணணும். இப்ப வந்து நம்ம ப்ரெசன்ட்லேயே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதுலேயே ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும், உணர்வு பூர்வமா செயலை அட்டன் பண்ணணும்னு சொல்றதே வந்து ஒரு பயிற்சியா மாறும். ஏன்னா மனசு வந்து அங்கேயும் போயிட்டு இருக்கிறது அதனுடைய இயற்கை. அப்ப நம்ம ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல இயற்கையா ஃபோக்கஸ் ஆயிட்டுன்னா பரவாயில்ல, நாமளா அதை பிடிச்சு வச்சு இது பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அதை ஒரு இடத்துல நிப்பாட்டணும்னு சொல்லி சொன்னா அது யோகா பிராக்டிஸ்ங்கிற மாதிரியான யோகாவா வந்துச்சுன்னா நீங்க கொஞ்ச நேரம் அதனால நல்ல பலங்கள் கூட கிடைக்கலாம், கொஞ்ச நேரம் நீங்க அதை மெயின்டைன் பண்ணலாம், அது வரைக்கும் ஒரு பலனை அனுபவிச்சுக்கலாம், பிறகு அதை விட்டுடலாம். எப்பவும் நீங்க வந்து நேச்சுரல் ஸ்டேட்டை தான் கரெக்டா வழியே இப்படி ஃபோர்ஸ் பண்றது கரெக்ட் இல்லை. இப்போ புத்திசத்துல என்ன சொல்றாங்கிறது தெரியல. மற்றபடி மொத்தத்துல நம்ம என்னன்னா பிரவாகம்ங்கிறது நேச்சுரலா இருக்கிறதான் பிரவாகம் மொழிய, இப்படி வந்து ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் பிரவாகம் கிடையாது. ஆனா அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி உதாரணமா நீங்க ஒரு வேலையில ஈடுபடுறீங்க, அப்போ வேலையில வந்து நீங்க கவனம் குவிச்சா தான் அந்த வேலையை செயல்பட முடியும். அப்போ அதெல்லாம் வந்து நீங்க வந்து லயப்படுத்துறது, மனசை லயப்படுத்துறதுங்கிறதான் ஒரு செயலை ஈடுபடுறது. அப்போ செயலுக்காக நீங்க கொஞ்சம் டெம்பரரியா நீங்க வந்து லயப்படுத்திக்கலாம். வந்து ஒரு இடத்துல பிரசன்ட்லயே இருக்கணும்னு சொல்றது கூட ஒரு மனோ லயம் தான். அந்த லயத்தை வந்து சும்மா வெறும் பயிற்சியா பண்றதுங்கிறது ஒரு யோகா பயிற்சிங்கிற மாதிரி ஆயிடுது. அதே நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய செயலையுமே கூட மன லயத்தோட செஞ்சாதான் அந்த செயலே வெற்றி பெறும். அப்ப செயலுக்காக நீங்க பயன்படுத்துறது வேற, சும்மா ஒரு பயிர் யோக பயிற்சியை நீ பயன்படுத்துறது வேற. நீங்க செயலுக்காக பயன்படுத்திக்கிடுங்க, வேற அந்த செயல் முடிஞ்ச பிறகு நீங்க ஃப்ரீ ஆகிடுங்க. மற்றபடி பிரவாகங்கிறது உங்களோட நேச்சுரல் ஸ்டேட், அது மனோலய நாசங்கிற மாதிரி உள்ள நல்ல மனசு வந்து சுதந்திரமா இயங்கணும். இப்ப இதுல எல்லாமே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு செயலுக்காக ஃபோர்ஸ் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணணும். நேச்சுரலா நம்ம இயற்கையான வாழ்க்கைக்கு அது தேவை, பிரவாகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம். அது வந்து ஒரு பயிற்சி தான ஒழிய அது வேண்டியதில்லை, நீங்க செயலுக்காக குச்சிக்கிடுங்க. இந்த மாதிரி பிரவாகத்துக்காக பிரவாகம் சொன்னாலே குவிக்காம இருக்கிறதா பிரவாகம், அதனால அது கம்மியாமா, அதனால குவிக்கிறதுக்கும் பிரவாகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். பிரார்த்தனை பண்ணாத, பஜனை செய்யாத, கோவிலுக்கு செல்லாத ஒரு ஒரு பகுத்தறிவுவாதிக்கு ஞானம் சாத்தியமா? அதாவது ஞானம்ங்கிறது வந்து உங்க மனசுக்கு எதிராக நீங்க செயல்படக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான், மனசை சுதந்திரமா விடுறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான். மனசை சுதந்திரமா விடுறதுங்கிறது வந்து அது அது எந்த செயலுமே இல்லாம அது போக்கில் சுதந்திரமா விடுறது. இப்ப நீங்க கோயிலுக்கு செல்றது அங்க செல்றது அந்த இதெல்லாம் கூட ஒரு வேலை கொடுக்கறது தானே, வேலையை கொடுக்கறதுங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீ மனசை சுதந்திரமா விட்டுறோம், மனசு சுதந்திரமா விடுறதான் நம்ம ஞானம்னு சொல்றோம். ஆனா அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிடணும், மனசு சுதந்திரமா விடுறதுக்கு கற்றுக்கிடுறது அதுதான் ஞானம். இது வந்து கோயிலுக்கு போறது இப்ப இதெல்லாம் வந்துன்னா சிலவங்க வந்து அது ஒரு வழிகாட்டலா வச்சிருக்கிறாங்க, அங்கெல்லாம் போனவங்க தான் இங்க வருவாங்கிறதுக்காக அங்க எல்லாம் ஒரு அப்படி போய் இங்க வரட்டுமேங்கிறதுக்காக விடுறதுதான்.
அதனால அது அது வந்து ஞானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாது. அங்கெல்லாம் போய் கடைசியில ஒரு ஞானத்துக்கு வரணும், அதுக்கு போய் தான் அதை போய் தான் வரணுங்கிறதெல்லாம் கட்டாயம். மனசு சுதந்திரமா விடுறதுக்கு ஞானம் தேவைப்படுது, அது நீங்க கோயிலுக்கு போய் தான் ஞானம் அடையணுங்கிறது இல்லை, யார் வேணாலும் ஞானம் அடையும். சரி,